அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் கலந்தாய்வில் பொது பிரிவினருக்கான 4 கட்ட கலந்தாய்வின் முடிவில் 66% இடங்கள் நிரம்பியுள்ளன. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டுடன் நடப்பாண்டிற்கான பொறியியல் கலந்தாய்வு இணையவழியில் நடைபெற்றது. கடந்த ஆண்டில் மொத்தமிருந்து 158,000 பொறியியல் இடங்களில் 4ஆம் கட்ட கலந்தாய்விற்கு பிறகு 43% இடங்கள் மட்டுமே நிரம்பியிருந்தன. ஆனால் இந்த ஆண்டு மொத்தமுள்ள 136,000 இடங்களில் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு வரை 60% இடங்கள் நிரம்பியிருக்கின்றன. 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு மற்றும் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு நிரம்பிய இடங்களையும் சேர்த்தால் 66% இடங்கள் பொறியியல் கலந்தாய்வில் நிரம்பியுள்ளன. கடந்த ஆண்டில் ஒட்டுமொத்தமாகவே 45% இடங்கள் மட்டுமே நிரம்பி இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வருஷம் என்ஜினியரிங் மேலே கிரேஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதற்கு மெயின் காரணம் என்னென்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தான். ஈவன் டயர் 5 காலேஜஸில் கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபில்லாகிருக்கிறத நம்ம பார்த்தோம். டிபார்ட்மெண்ட் வைஸ் அனாலிசிஸ் எடுத்து பார்க்குறப்போ இந்த வருஷம் டோட்டலாக எடுத்த 80,353 ஸ்டூடெண்ட்ஸில் 32,284 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சென்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த 1 ஆண்டுகளாக அரசு பொறியியல் கல்லூரிகளை விட முன்னணி தனியார் கல்லூரிகளையே மாணவர்கள் அதிக அளவில் தேர்வு செய்கின்றனர். 7.5% இடஒதுக்கீட்டில் கூட 83% அரசு பள்ளி மாணவர்கள் தனியார் பொறியியல் கல்லூரிகளையே தேர்வு செய்துள்ளனர். எனினும் 2வது சுற்று கலந்தாய்விலிருந்து அரசு கல்லூரிகளிலும் இடங்கள் நிரம்பியிருப்பதாக துறைசார் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேலே ஒரு மோகம் வந்து டாப்பஸில் இல்லைன்னாலும் மிடில் லெவல் லோயர் லெவலில் இருந்திருக்கு. செகண்ட் தேர்ட் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்டில் தான் நிறைய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் சீட்ஸ் வந்து ஃபில்அப் ஆச்சு. ஓவரால் அந்த எண்ட் ஆஃப் த ஃபோர்த் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் எக்ஸப்ட் 2 கல்லூரிகள், 2 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தவிர 2 கல்லூரிகள் தவிர மற்ற எல்லா கல்லூரிகளிலும் 50% மேலே மாணவர்கள் வந்து சேர்க்கை நடந்திருக்கு. கடந்த ஆண்டில் 20 கல்லூரிகளில் 1 இடம் கூட நிரம்பாத நிலையில் இந்த ஆண்டு அத்தகைய கல்லூரிகளின் எண்ணிக்கை 7 குறைந்துள்ளது. நடப்பாண்டில் 2 தனியார் கல்லூரிகள் உட்பட மொத்தம் 16 கல்லூரிகளில் 100% இடங்கள் நிரம்பியிருக்கின்றன. பொறியியல் துணை கலந்தாய்வில் பங்கேற்க பதிவு செய்வதற்கான அவகாசம் வரும் 19ஆம் தேதி வரை உள்ள நிலையில் அந்த கலந்தாய்வின் முடிவில் நிரம்பிய இடங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 18 செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் அபிநயா.